முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 185. தலைப்பு 23 நாட்கள் நீடித்த போர். தி பேட்டில் லாஸ்டட் ஃபார் 23 டேஸ். உத்யோக பருவா செக்ஷன் 185. மகாபாரதா இன் தமிழ். இது அம்போபாக்கியான பருவம் 12. இந்த பதிவின் சுருக்கம்: பரசுராமரால் துளைக்கப்பட்ட பீஷ்மர் மயங்கி வீழ்ந்தது. பீஷ்மர் இறந்து விட்டதாக மகிழ்ந்த பரசுராமர். உணர்வற்று கிடந்த பீஷ்மரை 8 அந்தணர்கள் சுமந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் அளித்தது. கங்காதேவியே பரசுராமரின் தேரை வழிநடத்தியது. மூர்ச்சை தெளிந்த பீஷ்மரால் அடிக்கப்பட்ட கணை ஒன்றால் தாக்கப்பட்ட பரசுராமர் முழங்காலை ஊன்று சுயநினைவு அற்று பூமியில் விழுந்தது. அப்போது தோன்றிய தீய சகுணங்கள். திடீரென எழுந்த பரசுராமர் பீஷ்மரை தாக்கியது. மாலை வந்ததும் போர் நின்றது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 185, 23 நாட்கள் நீடித்த போர். இப்பதிவிற்குள் நுழைவோம். பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார், அடுத்த நாள் காலையில், ஓ மன்னா, துரியோதனா, சூரியன் பிரகாசமாக உதித்த போது எனக்கும் பெருகு குலத்தவருக்கு அந்த பரசுராமருக்கும் இடையிலான போர் மீண்டும் தொடங்கியது. பிறகு அந்த அடிப்பவர்களில் முதன்மையானவர் விரைவாக நகரும் தனது தேரில் நிலை பெற்று மலையின் மார்பில் விழும் மேகங்களைப் போல என் மீது கணை மாறியை பொழிந்தார். அந்த கணை மழையால் வீடிக்கப்பட்ட எனது அன்புக்குரிய தேரோட்டி தேரில் தனது இடத்திலிருந்து நழுவி வீழ்ந்ததால் அவன் நிமித்தமாக துயரம் என்னை நிறைத்தது. அவனோ சுயநினைவு முழுவதையும் இழந்தான். இப்படி அந்த கனைமாரியால் காயமடைந்த அந்த தேரோட்டி மயங்கி பூமியில் சாய்ந்தான். பரசுராமரின் கனைகளால் வீடிக்கப்பட்ட அவன் விரைவில் தனது உயிரையும் விட்டான். பிறகு அச்சம் எனது இதயத்தில் நுழைந்தது. எனது தேரோட்டியின் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தின் விளைவாக நான் அழுது கொண்டிருந்த போதே பரசுராமர் மரணத்தை கொடுக்கும் பல கனைகளை என் மீது தொடுத்தார். உண்மையில் ஆபத்திலிருந்த நான் எனது தேரோட்டியின் மரணத்துக்காக அழுது கொண்டிருந்த போது தனது வில்லை பலம் கொண்ட மட்டும் இழுத்த அந்த பிருகு குலத்தவர் அந்த பரசுராமர் கனை ஒன்றால் என்னை ஆழத் துளைத்தார். இரத்தத்தை குடிக்கும் அந்த கணை என் மார்பின் மீது விழுந்து என்னை ஆழமாக துளைத்ததன் தொடர்ச்சியாக நான் பூமியில் விழுந்தேன். நான் இறந்ததாக நினைத்த பரசுராமர் மேகங்களைப் போல மீண்டும் மீண்டும் கர்ஜித்து மிகவும் மகிழ்ந்தார். உண்மையில் நான் அப்படி பூமியில் விழுவதைக் கண்டு எனக்கு பின்னால் இருந்த கௌரவர்களும் அந்த போரை சாட்சியாக காண வந்தவர்களும் பெரிதும் வருந்திக் கொண்டிருக்கையில் மகிழ்ச்சி நிறைந்த பரசுராமர் தன் தொண்டர்களுடன் சேர்ந்து உரத்த கர்ஜனைகளை வெளியிட்டார். அப்படி நெடுஞ்சான் கிடையாக கிடந்தபோது, ஓ மன்னர்களில் சிங்கமே, துரியோதனா, சூரியனை போன்றோ நெருப்பை போன்றோ பிரகாசம் கொண்ட 8 அந்தணர்களை நான் கண்டேன். அந்த போர்க்களத்தில் என்னை சூழ்ந்திருந்த அவர்கள் தங்கள் கரங்களால் என்னை சுமந்து கொண்டிருந்தனர். உண்மையில் அந்த அந்தணர்களால் சுமக்கப்பட்டதால் நான் தரையை தொட வேண்டிய நிலையில் இல்லை. நண்பர்கள் தாங்கிக் கொள்வது போல பெருமூச்சு வாங்கிக் கொண்டிருந்த என்னை ஆகாயத்தில் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். மேலும் அவர்கள் நீர்த்துளிகளை என் மீது தெளித்தனர். நின்று கொண்டே என்னை சுமந்த அவர்கள் என்னிடம் மீண்டும் மீண்டும், அஞ்சாதே, செழிப்பு உனதாகட்டும் என்றனர். அவர்களது வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்த நான் விரைவாக எழுந்தேன். பிறகு நான் நதிகளில் முதன்மையான எனது தாய் கங்கை என் தேரில் நிலை பெற்றிருப்பதை கண்டேன். ஓ குருக்களின் மன்னா, துரியோதனா, எனது தேரோட்டி விழுந்த பிறகு பெரும் நதியான அந்த தேவியே, கங்காதேவியே, எனது குதிரைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள். பிறகு எனது தாயின் பாதங்களையும் எனது மூதாதையர்களின் ஆவிகளையும் வழிபட்ட நான் எனது தேரில் ஏறினேன். பிறகு எனது தாய், எனது தேர்,
குதிரைகள் மற்றும் போருக்கான அனைத்து கருவிகளுக்கும் தனது பாதுகாப்பை அளித்தாள். கூப்பிய கரங்களுடன் நான் அவளை செல்லுமாறு வேண்டினேன். இப்படி அவளை வழியனுப்பிய நானே காற்றின் வேகம் கொண்ட எனது குதிரைகளை கட்டுப்படுத்தி அந்த நாளின் முடிவு வரை ஜமதக்னியின் மகன் பரசுராமரிடம் போரிட்டேன். பிறகு அந்த போரின் போக்கில் நான் பலம் மிக்க பரசுராமரின் மேல் இதயத்தை துளைக்கும் பெருவேகம் கொண்ட கணை ஒன்றை அடித்தேன். அந்த கணையால் வீடிக்கப்பட்ட பரசுராமர் பிறகு வில்லில் இருந்த தனது பிடியை தளர்த்தி முழந்தாள்களை ஊன்றியபடி பூமியில் சுயநினைவின்றி விழுந்தார். பல்லாயிரம் தங்க நாணயங்களை தானமளித்த பரசுராமர் விழுந்தபோது ஆகாயத்தில் மேகத்திரள் சூழ்ந்து இரத்த மழையை அதிகமாக பொழிந்தது. நூற்றுக்கணக்கான எரிகற்கள் விழுந்தன. அனைத்தையும் நடுங்கச் செய்யும் இடி முழக்கங்கள் கேட்டன. சுடர்மிகும் சூரியனை திடீரென ராகு மறைத்தான். கடும் காற்று வீசத் தொடங்கியது. இந்த பூமியே நடுக்கத் தொடங்கியது. கழுகுகள், காகங்கள், நாரைகள் ஆகியன மகிழ்ச்சியால் விழத் தொடங்கின. அடிவானத்தின் புள்ளிகள் பற்றி எரிவதாக தோன்றின. நரிகள் மீண்டும் மீண்டும் கடுமையாக ஊளையிடத் தொடங்கின. மனித கரங்களால் அடிக்கப்பட்ட தந்துபிகள் கடுமையான ஒலியை வெளியிடத் தொடங்கின. உண்மையில் அந்த உயர் ஆன்ம பரசுராமர் சுயநினைவை இழந்து பூமியை அரவணைத்த போது அச்சந்தரும் இந்த தீய சகுனங்கள் அனைத்தும் காணப்பட்டன. பிறகு திடீரென எழுந்த பரசுராமர் அனைத்தையும் மறந்துவிட்டு கோபத்தால் உணர்வுகளை இழந்து மீண்டும் ஒருமுறை என்னை அணுகினார். வலிமை மிக்க கரங்களை கொண்ட அவர் பெரும் வலுவுடைய தனது வில்லையும் மரணத்துக்கு ஒப்பான ஒரு கணையையும் எடுத்தார். எனினும் நான் அவரை வெற்றிகரமாக தடுத்தேன். அந்த பெருகு குலத்தவர் அந்த பரசுராமர் பெரும் கோபத்துடன் இருந்தாலும் அங்கே நின்று கொண்டிருந்த பெருமுனிவர்கள் அனைவரும் அந்த காட்சியை கண்டு பரிதாபத்தால் நிறைந்தனர். யுகத்தின் முடிவில் தோன்றும் சுடர்மிகும் நெருப்பை போன்ற கணை ஒன்றை நான் எடுத்தேன். எனினும் அளவிலா ஆன்மா கொண்ட அந்த பரசுராமர் அந்த எனது ஆயுதத்தை கலங்கடித்தார். புழுதி மேகத்தால் மறைக்கப்பட்டிருந்த சூரிய வட்டலின் பிரகாசம் மங்கியது. சூரியனும் மேற்கு மலைக்கு சென்று விட்டான். குளிர்ந்த இனிய தென்றலுடன் இரவும் வந்தது. பிறகு நாங்கள் இருவரும் போரில் இருந்து விலகினோம். இவ்வழியிலேயே ஓ மன்னா துரியோதனா, மாலை வந்ததும் கடும் போர் நின்றது. மேலும் அடுத்த நாளில் சூரியன் மீண்டும் தோன்றிய போது அந்த போர் தொடங்கியது. அந்த போர் தொடர்ச்சியாக 23 நாட்களுக்கு நீடித்தது என்றார் பீஷ்மர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 185 23 நாட்களுக்கு நீடித்த போர் இப்பதிவு நிறைவுற்றது.